தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி. 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. கடை கோடி மனிதருக்கும் நல்வாழ்வு. 5000 ஏரி குளங்கள் புனரமைப்பிற்காக ₹500 கோடி ஒதுக்கீடு. காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு கே வி தங்கபாலு நம்மோட தொலைபேசி வாயிலாக இருந்திருக்கிறார். சார் வணக்கம். நேற்று திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள், நீங்க எல்லாரும் கலைஞர் நினைவிட திறப்பு விழாவில் பங்கு கொண்டிருந்தீர்கள். ஆனா அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புலையும் முரசொலி நாளேட்டிலையும் காங்கிரஸ் நிர்வாகிகள் தலைவர்களுடைய பெயர் இடம்பெறவில்லை அப்படின்றது ஒரு பேசு பொருளாகி இருக்கு. எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது ஒரு சின்ன விஷயமா, இது போய் பெருசா இல்லை, இது ஒரு பேசு வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் நானும் நண்பர் பீட்டர் அல்போன்ஸோடு கலந்து கொண்டோம். தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வராகவும் தமிழக காங்கிரஸ் தமிழக திராவிட முன்னேற்ற தலைவராக ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய ஒரு முன்னு முதுபெரும் தலைவர், எங்கள் கூட்டணியுடைய மிக முக்கியமான அங்கமாக இருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியினுடைய துவக்கம் முதல் இன்று வரை எங்களோடு இருக்க பணியாற்றுகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைவர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள். ஆகவே எங்கள் இந்த அந்த கூட்டம் கலந்து கொள்வதில் எங்கள் மகிழ்ச்சி, அதை கடமையாக கருதுகிறோம். நிச்சயமாக சார், நீங்களும் ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லி இருக்கிறீங்க. வேற கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் எல்லாருடைய பெயரும் இருக்கிறது, ஆனா காங்கிரஸ் நிர்வாகிகளுடைய பெயர் இடம்பெறலாங்க போது அது ஒரு கேள்வி ஆகுது. அதனால கேட்கிறேன், அந்த ஒரு கிளாரிட்டியை நீங்களே கொடுத்தாலும் நல்லதுதான். அது ஒரு இஷ்யூ இல்ல நண்பர் செல்லப்பர்ந்தை அவர்கள் நேற்று அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டியிருந்தது, கலந்து கொண்டிருப்பார். இங்க இருந்தா அவர் நேற்று அவர் அவசரமாக டெல்லிக்கு காங்கிரஸ் தலைவர் அழைத்ததால் அவர் நேற்று காலை டெல்லிக்கு சென்றார்கள். அதுபோது எங்களிடத்தில் இந்த கூட்டம் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே இந்த கூட்டம் கலந்து கொள்வதாக இருந்தோம். அவரும் எங்களை இந்த கூட்டம் காங்கிரஸ் கலந்து கொள்ள சொல்லியிருந்தார். இரண்டாவது, இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதில் எங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. எங்கள் கூட்டணி நிரந்தரமாக ஒரு நீண்ட நெடிய கூட்டணி. ஆகவே இந்த கூட்டணி தலைவருடைய அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். இரண்டாவது, தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் நீண்ட ஒரு 40 ஆண்டுகால நட்பு உண்டு. அவரோடு பயணித்திருக்கிறேன். 75 ஆண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே அதில் தனிப்பட்ட முறையிலும் நாங்கள் கலந்து கொண்டதில் என் மகிழ்ச்சி அடைகிறேன். அதில் ஒன்றும் பெரிய காங்கிரசுக்கு எந்த வகையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் மதிப்பளிக்கவில்லை என்ற தவறான கருத்து சரியானது அல்ல. காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் நீண்ட நாள் தோழமை கட்சிகள். 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து கட்சியிலும் ஆட்சியிலும் பல்வேறு பொறுப்புகளிலும் இருக்கிறோம், கூட்டணி இருக்கிறோம். ஆகவே ஒரு எங்களுக்கு மிக மிக நெருக்கமான எங்களுடைய கொள்கையோடு இணைந்து பணியாற்றுகிற திராவிட முன்னேற்ற தலைவர் அவருடைய முத்தமிழனுடைய கலைஞருடைய அந்த நினைவெல்லாம் திறப்பதில் கலந்து கொண்டு நாங்கள் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆகவே எங்களுடைய எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை அன்போடு தெரிவிக்கிறேன். நன்றி. நன்றி சார், நீங்களே வந்து விளக்கம் கொடுத்ததற்கு நன்றி திரு கே வி தங்கபாலு அவர்களுக்கு. இது பேசு பொருளாக வேண்டிய அவசியம் இல்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணி நீண்ட நெடிய கூட்டணியாகும். இந்த விழாவில் பங்கு கொண்டது உள்ளபடியே மகிழ்ச்சி என்று திரு கே வி தங்கபாலு காங்கிரஸ் மூத்த தலைவர் நம்மிடம் தொலைபேசி வாயிலாக தெரிவித்திருக்கிறார். 2024-25 நிதியாண்டிற்கான தமிழக பட்ஜெட். கடை கோடி மனிதருக்கும் நல வாழ்வு. முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டத்திற்காக ₹1000 கோடி ஒதுக்கீடு.